விரைவுச் செய்திகள். ஆண்டுதோறும் ஜூலை 23ஆம் தேதி தேசிய ஒலிபரப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1927ஆம் ஆண்டு மும்பையிலிருந்து முதல் வானொலி சேவை தொடங்கப்பட்டது. தனியார் நிறுவனமாக இயங்கிய இந்த வானொலி நிலையம் 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி முதல் அகில இந்திய வானொலியாக மாற்றம் செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு கல்வி, விளையாட்டு, வேளாண்மை, திரைப்பட பாடல்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு வருகிறது. இதையொட்டி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இன்று பொதுமக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த சாதனமாக வானொலி திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். நிமோனியா மற்றும் மூளை காய்ச்சல் நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை அரியலூரில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மாவட்ட மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பழைய நகராட்சி அலுவலகத்தில் இத்திட்டத்தை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாவட்டத்தில் பிறந்து 5 வாரத்திற்கு உட்பட்ட 851 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளிப்பதற்காக இந்திய ஆயில் நிறுவனமும் சக்கர் பாபா வித்யாலயாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக பொறுப்புணர்வு பிரிவு துணை பொது மேலாளர் வி கைலாஷ் நாத்தும் சக்கர் பாபா வித்யாலயா சமிதியின் செயலாளர் வி மாருதியும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன்படி சென்னை தியாகராயா நகரில் உள்ள சக்கர் பாபா வித்யாலயா வளாகத்தில் எலக்ட்ரீஷியன் மற்றும் ஒயர்மேன் ஆகிய தொழில் பிரிவுகளில் தேசிய தொழிற்பயிற்சி கவுன்சில் வாயிலாக இளைஞர்களுக்கு தொழில் திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சென்னையில் ஊரடங்கு காலத்தில் அரசின் விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 357 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது தேவையின்றி வெளியில் சுற்றித் திரிந்தது தொடர்பாக 506 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 21 ஆட்டோக்கள் என மொத்தம் 527 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாத 976 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் வருகிற ஆகஸ்ட் 2வது வாரத்திற்குள் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி 100% அளவை எட்டப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்டு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இட்டா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அருணாச்சல பிரதேசத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் 642,785 பேர் முதல் தவணை தடுப்பூசியும் 148,586 பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டதாக அம்மாநில முதலமைச்சர் பெமா காண்டு தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் வெடிபொருட்களுடன் வானில் பறந்து வந்த ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சர்வதேச எல்லைப் பகுதியான கானாசாக் பகுதியில் ட்ரோன் ஒன்று பறப்பதாக அதிகாலையில் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அந்த பகுதிக்கு சென்ற அதிரடி படையினர் அத்துமீறி நுழைந்த அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தினர். 6 இறக்கைகள் கொண்ட அந்த ட்ரோன் 5 கிலோ மதிப்பிலான வெடிப்பொருட்களை எடுத்து வந்ததாகவும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வங்காள விரிகுடா கடலில் ராயல் கடற்படை கப்பலுடன் இந்திய கடற்படை வீரர்கள் 2 நாள் பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த பயிற்சியில் எம்எஸ் குயின் எலிசபெத் கப்பலும் பங்கேற்றது. இந்திய கடற்படை சார்பில் ஷிப் சத்பூரா, ரன்வீர், ஜோதி, கவராட்டி, குலிஷ் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இடம்பெற்றுள்ளன. பாசெக்ஸ் எனப்படும் இந்த 2 நாள் பயிற்சி கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. பள்ளிகளில் அட்டல் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆய்வகத்தில் நடத்தப்படும் போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட மாணவர் குழுக்கள் பங்கேற்க உள்ளனர். அட்டல் சிந்தனை ஆய்வக மாரத்தான் என்று அழைக்கப்படும் இந்த போட்டியில் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு 5 மடங்கு மாணவர்கள் கூடுதலாக பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. 32 மாநிலங்களில் உள்ள 324 மாவட்டங்களைச் சேர்ந்த 7200 மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். இதில் 57% அதிகமானோர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் சிந்தனை மற்றும் கற்பனை திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் முன்னோடி திட்டமாக அட்டல் சிந்தனை ஆய்வக போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன.
மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக ராய்காட் என்ற இடத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். இங்கு கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருவதால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. நிலச்சரிவில் சிக்கிய 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. எனவே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு வரவழைக்கப்பட்டுள்ளது.